ஒரு தளம் ஒரு பயன்கள் உழவர் நலன்துறை சார்ந்த பல்வேறு துறைகளில் திட்ட பலன்களை விவசாயிகள் பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலகத்துக்கு சென்று பல்வேறு ஆவணங்களை தனித்தனி வடிவங்களில் தர வேண்டியுள்ளது. இத்தகைய நடைமுறைகளை எளிதாக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள நில உரிமையாளர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் உட்பட அனைத்து விவசாயிகளின் அடிப்படை தகவல்களான வங்கி கணக்கு, ஆதார் எண், நில விவரங்கள், பயிர் சாகுபடி விவரங்களை கிராம வாரியாக சேகரித்து கணினிமயமாக்கி புதிய இணையதளமான கிரைன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். இதனால் விவசாயிகளுக்கு ஒரே தளத்தில் எல்லா பயன்களும் கிடைக்கும். இதன் மூலம் பயிர்க்கடன், நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகை, இயற்கை பேரிடர் நிவாரணம், நலத்திட்ட உதவிகள், வேளாண்மை சார்ந்த 13க்கு மேற்பட்ட துறைகளின் பல்வேறு திட்ட பலன்கள் அனைத்தையும் விவசாயிகள் எளிதாக பெறும் வகையில் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். இது விவசாயிகளுக்கும் அரசின் பல துறைகளுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். ஒருங்கிணைந்த பண்ணையம் பயிர்களை வளர்ப்பதன் மூலம் மட்டுமே உழவரின் வாழ்க்கை உயர்ந்துவிட முடியாது. ஆண்டுதோறும் பலன் தருகிற கறவை மாடுகள், தேவைக்கேற்ப விற்கக்கூடிய ஆடுகள், விருந்தினர் வந்தால் விருந்தாக புழக்கடை கோழிகள், மாடுகளுக்கு தீவனமாகும் தீவன பயிர்கள், ஊட்டச்சத்தாகின்ற பழமரங்கள், நெடுங்காலம் கழித்து முதலீடாய் திகழும் மரக்கன்றுகள், மலர்களின் மகர்ந்த சேர்க்கை நடத்திடும் தேனீக்கள் வளர்ப்பு, மண்ணை மண்க்கும் உரமாக மாற்றும் மண்புழு உரம் தயாரிப்பு, அன்றாடம் உணவு சமைக்க உதவும் ஊட்டச்சத்து தோட்டம், பண்ணை குட்டைகளின் மீன் வளர்ப்பு போன்ற வேளாண்மை தொடர்பான பணிகள் அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் மேற்கொள்வதை ஊக்கப்படுத்துவது இன்றைய முக்கியமான தேவை. இது நிலையான வருமானத்திற்கும் நீடித்த வருமானத்திற்கும் உதவுகின்ற ஒருங்கிணைந்த பண்ணையமாகும். இதை ஊக்குவிக்கும் வகையில் 50,000 ரூபாய் மானியத்தில் 10,000 ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகளுக்கு வரும் நிதியாண்டில் 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். பயறு பெருக்கு திட்டம் பயறு வகைகளை புரதம் நிறைந்தவை, உடலுக்கு உறுதி அளிப்பது புரதச்சத்து, சமச்சீர் உணவுக்கும் இரும்பு போன்ற தசைகளுக்கும் எஃகு போன்ற நரம்புகளுக்கும் புரத சத்து அவசியமாகிறது. அதை அளிப்பது பயறு வகைகள். தமிழ்நாட்டில் பயறு வகைகளின் பரப்பளவையும் உற்பத்தியும் அதிகரித்திட பயறு பெருக்கு திட்டம் வரும் நிதியாண்டில் 30 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் துவரை மண்டலமாக கடந்த வேளாண் நிதி அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து துவரை நடுவு முறையில் பயிர் செய்ய 18 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். இது தவிர விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் 60,000 மெட்ரிக் டன் உளுந்தும், 12,000 மெட்ரிக் டன் பச்சை பயிரும் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகள் நலம் காக்கப்படும்.